Hi friends, this is Money Gainers in Tamil. I am Pradeep. I am going to see a long time about the video. So, you can see the motorcycle server virtual in the apps. So, in the apps are the same type of injury layer. So, daily you can self-ending ROI and the LROI. You can minimum rate full and full ROI. So, in the app, you payment the so, in the month, apps the payment and the apps payment for payment. Then, new app use the நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற இந்த இன்சூரன்ஸ் லாயர் அப்படிங்கற இந்த ஆப்போட ரிலேட்டட் ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 rupees அப்படினு சொல்லி ரிசீவ் ஆயிருக்கிறதெல்லாம் அந்த பேமெண்ட் தான். இங்க வந்து பாருங்க கேஸ் ஸ்டடி அந்த ஆப்போடது இன்னைக்கு டேட்ல ஓகேங்களா. சோ நேத்து நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்தது இன்னைக்கு வந்து காலையில பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணாங்க. Then இது வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் ரோட் அப்படினு சொல்ற ஒரு ஆப் வந்து பாத்துறோம். அது வந்து வேற டைப். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வர் விர்ச்சுவலைசேஷன் அப்படினு சொல்ற ஒரு ஆப் வந்து பாத்துறோம். சோ அந்த ஆப்போட பேமெண்ட். Then இங்க ஒரு 230 இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் சைக்கிள் இன்சூரன்ஸ் அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேங்களா. சோ இந்த ஆப்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கு. சோ எப்படி கம்ப்ளீட் பண்றது எப்படி ஏர்ன் பண்றதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணனோனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். சோ சைன் இன் வித் கூகுள் இத கிளிக் பண்ணி உங்களோட Gmail கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சோ இதல மஸ்ட் உங்களோட Paytm மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஏனா அந்த நம்பருக்கு தான் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். தென் அதுக்கு அப்புறம் ரெஃபர் கோடுங்கற இடத்துல 11122 போட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து ஓபன் ஆயிடும். சோ அதுக்கு அப்புறமா ஆப் ஓபன் பண்ணி எப்படி வர்க் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். சோ டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். சோ இந்த ஆப்ஸ் மாதிரி கொடுங்க அப்படினு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கேட்டிட்டு இருக்காங்க. சோ இது ஓபன் பண்ணனும்னா பாருங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். சோ இதுல வந்து ஸ்டார்ட் அப்படினு இருக்குலையா. இந்த ஸ்டார்ட் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனோ உங்களுக்கு வந்து டாஸ்க் பேஜ் தான் இருக்கும். சோ இதுல வந்து உங்களுக்கு சில டைம்ஸ் வந்து 6 டாஸ்க்கும் கொடுப்பாங்க. சில டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 7 டாஸ்க்கும் கொடுப்பாங்க ஓகேங்களா. சோ இங்க வந்து பாருங்க 1 2 3 4 5 6 7 டாஸ்க் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐ ஐகான் இருக்குறது உங்களுக்கு வந்து இம்ப்ரஷன் டாஸ்க். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் டாஸ்க். தென் இந்த சிம்பிள் இருக்குறது உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஐக்கானில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்கிரீன் ஆட் வந்துச்சுன்னா பேக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 11 நம்பர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த 11 இம்ப்ரெஷன். ஸோ இப்போ வந்து 1ஆம் நம்பரில் வந்து நம்ம வந்து இப்போ டச் பண்ணலாம். டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபுல் ஸ்கிரீன் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 6 இல்லைன்னா 7 செகண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுவும் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிரும். உடனே ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து காணாமல் போயிருக்கும். ஸோ அடுத்து வந்து 2ஆம் நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு நம்பராக டச் பண்ணி ஒவ்வொரு இம்ப்ரெஷனாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவல்ட்டாக இருந்தால் அந்த கிளிக் டாஸ்க் இருந்துச்சுன்னா கிளிக் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும். இல்லை இன்ஸ்டால் டாஸ்க் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த 11 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் கொடுத்துருந்த 11 இம்ப்ரெஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பேக் வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறது ஏதாவது ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ஒரு டிக்கு விழுந்து அது வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கிற இந்த இன்ஸ்டால் டாஸ்க்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து பாருங்கள் கலர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கிரீன் ஆட் வரும். இதை பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சின்னதாக ஒரு பேனர் ஆட் இருக்கு இல்லையா. இந்த சின்ன ஆட் தான் நம்ம வந்து இன்ஸ்டாலுக்கு யூஸ் பண்ணணும். நிறைய பேர் அந்த ஃபுல் ஸ்கிரீன் ஆட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகலாம்னு சொல்கிறீங்க. வீடியோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்ஸ்டால் எப்படி கிளிக் அப்படின்னு ஏதாவது ஒன்றையாவது கம்ப்ளீட் பண்ணி காட்டிடுவேன். ஸோ அதை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆடை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆடை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பேஜில் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 seconds வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பேக் பண்ணணும். உடனே பேக் பண்ணிங்கன்னா சில டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், சில டைம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. சில மொபைலுக்கு இந்த மாதிரி உடனே கம்ப்ளீட்டட் வந்துடும். கம்ப்ளீட்டட் வந்துருச்சுனா மட்டும் நீங்கள் பேக் போயிடலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் போங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இதையும் பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒரு டிக்கு வந்துடும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா இந்த 11 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கிளிக் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா. இந்த கிளிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அதே ஆடு இப்போ ஒரு ஆடு கீழே உள்ளதை கிளிக் பண்ணணும் இல்லையா. அதேமாதிரி கீழே உள்ள ஆடை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் ஆட் வந்துச்சுன்னா வெப்சைட் போய்க்கோங்க. வெப்சைட் போய்ட்டு அந்த ஆப்பில் அந்த பேஜில் ஒரு 30 seconds வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் வந்துட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து கிளிக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எதையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் இந்த 7 டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு 7 ரூபாயில் இருந்து 8 ரூபாய்க்குள்ளே அதாவது அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ 7 ரூபா சம்திங் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மினிமம் ரேட் உங்களுக்கு வந்து 6 ரூபா தான். ஸோ நீங்கள் அடுத்த டாஸ்கில் போகும்போதும் இதே ஆப் இன்ஸ்டாலுக்கு வந்தாலும் வரலாம். ஸோ அதனால் இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு டாஸ்க் சக்ஸஸ் ஆனோடனே இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செகண்ட் டாஸ்கில் இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஆட் வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுமாதிரி பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், இந்த இடத்துல அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு இந்த பேடிஎம் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு நாளைக்கு பேடிஎம்மில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மினிமம் ரீடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6 ரூபா தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 6 rupees, 6 ரூபாய்க்கு மேலே உங்கள்கிட்ட 7 ரூபா இருந்தாலும் சரி, 8 ரூபா இருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட்டையும் ஃபுல்லாக நீங்கள் என்டர் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 வாரம் இருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆப்பை எல்லோரும் மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தென் அதோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கணக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.